கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 7. சகோதரன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். மத்தேயு 10:21. தேவனுடைய அன்பு எந்த நேரத்திலும் நம்மை கட்டுப்படுத்த தவறி நாம் அவருடைய அன்பிலிருந்து ஐக்கியத்திலிருந்தும் நீங்குவது மட்டுமல்ல, சகோதரர்களை வெட்டுவதற்கு பட்டயத்தை பயன்படுத்தும்படி வரலாம். இப்படிப்பட்ட காரியத்தை மனதுக்கு முன்பாக நிறுத்தவே கொடுமையாக தோன்றுகிறது. ஆனாலும் தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் நெஞ்சில் இது பதியும்படியாக செய்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு முன்பாக இப்பொழுது இருக்கிற இந்த கொடுமையின் காலத்தில் சகோதரருக்கு விரோதமாக சகோதரர்கள் எழும்புவார்கள். இந்த உலகம் வேறு விதமான ஆயுதங்களில் யுத்தம் செய்யும். நம்முடைய ஆயுதங்கள் அவைகள் அல்ல. நம்முடைய ஆயுதம் மாம்சீக பிரகாரமானது அல்ல. பலியினால் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய போராட்டம் இருக்கக்கூடாது. மாறாக மாபெரும் எதிராளியான அந்தகார லோகாதிபதியாகிய சாத்தானோடு நாம் போரிட வேண்டும். மாம்சீக பிரகாரமான ஆயுதம் வாள், துப்பாக்கி போன்றவைகள் மட்டுமல்ல, மிகவும் கொடுமையான ஆயுதம் நாவே. இந்த நாவு பழி சொல், கலங்கம் கற்பித்தல் போன்றவற்றால் மரண காயம் ஏற்படுத்தும். இதே நாவினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதலால் இந்த நாவை விசுவாச வீச்சிலுள்ள ஒருவர் மீதும் கூட தவறாக உபயோகிக்கப்படுத்தக்கூடாது என்பதே. ஆமேன்.